அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலா சிக்கன் தம் பிரியாணி குக்கர்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, புதினா கொத்தமல்லியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க, நாலு வெங்காயத்தை நீட்ட நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நாலு தக்காளியை இது வரை பொடியா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டை பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க, பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ எல்லாம் எடுத்துக்கோங்க, 1 kg சிக்கனை மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க. குக்கரில் 5 teaspoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனாக சேர்த்துக்கோங்க. இது மாதிரி 2 மிளகாவை வந்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி வதங்கியதும் நம்ம எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டு இருக்கப்பயே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினால பாதி அளவுக்கு எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி சேர்க்குறனால பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை எடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக 1 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு 10 minutesலேயே தக்காளி நல்லா வதங்கிடும். நல்லா இது மாதிரி கரண்டியால் அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க. அப்போனா தான் கிரேவி நல்லா ரெடியாகும் நமக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அரைச்சி சேர்க்குறனால நமக்கு அதுக்கான ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். புதினா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் பிரியாணிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. சிக்கன் ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். 80% வெந்தால் போதும். இப்போ 2 உலக்கு நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 3 உலக்கு தண்ணி ஊற்றினா போதும். பிரியாணிக்கான தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதிக்கவும் நம்ம ஊற வச்சுருங்க. சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா வெந்ததும் இப்போ தம் போட்டுடலாம். குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 10 minutes அப்படி தம்மில் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி. இங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இது மாதிரி சிக்கன் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.